வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திண்டுக்கல் பூட்டை பத்தின 11 ஃபேக்ட்ஸ். சங்கர்லிங்கன் அப்படிங்கிற ஆசாரி தன்னோட மாமனார் கிட்ட தொழில் கத்துக்கிட்டு கதவுகளுக்கான பூட்டுகளை தயாரிச்சுட்டு வந்தாரு. முதல்ல ஒரு மாடல் பூட்டை தயாரிச்சாரு. நாளடைவுல இவருக்கு தனி மவுசே உருவாச்சு. திண்டுக்கல்ல பூட்டு தொழில் விரிவடைய இவருதான் முதல் விதை போட்டாரு அப்படின்னே சொல்லலாம். படிப்படியா திண்டுக்கல்லோட சுற்று வட்டார பகுதியில 850 மேற்பட்ட பூட்டு தயாரிப்பு நிறுவனங்கள் உருவெடுத்துச்சு. மாங்காய் பூட்டு, கொலைகாரன் பூட்டு, சாவிப்படி பூட்டுன்னு 24 வகை பூட்டுகள் தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் அனுப்பப்பட்டுச்சு. இந்த கொலைகாரன் பூட்டோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா, ஒரு கள்ளச்சாவை போட்டு நம்ம திறக்க ட்ரை பண்ணோம்னா உள்ள இருந்து ஒரு கத்தி வெளியே வந்து கையை கிழிக்கிற அளவுக்கு ரத்த காயத்தை ஏற்படுத்திடுமா. சாவிப்பிடி பூட்டில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, உள்ள ஒரு சாவியை போட்டோம் அது கள்ளச்சாவியாக இருந்துச்சுன்னா அது உள்ள போய் லாக் பண்ணிடும். அந்த அளவுக்கு சிறப்பம்சம் போட்டது இந்த சாவிப்பிடி பூட்டு. கொள்ளக்காரனோட மனநிலையை புரிஞ்சு பூட்டுகளை தயாரிச்சு அந்த காலத்திலேயே ஒரு பிராண்ட் நேம் உருவாக்கியிருக்காங்க. திண்டுக்கல் பூட்டு மத்திய அரசால புவிசார் குறியீடு வழங்கப்பட்டு சிறப்பு அந்தஸ்து பெற்றிருக்கு. இந்த நவீன காலத்தில் இயந்திரங்களால் உருவாக்கப்படுற பூட்டுகள் குறைந்த விலையில் கிடைச்சாலும் திண்டுக்கல் பூட்டு மாதிரியான பாதுகாப்பு எந்த பூட்டும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.